ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு நுரையீரல் மிளகு வறுவல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வறுவலை எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு நுரையீரல் வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் ரெண்டு ஆட்டோட நுரையீரலை சேர்த்துருக்கேன். இதை கடையிலேயே நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம், அங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நான் சுடுதண்ணியில் 2-3 நிமிஷத்துக்கு ஊற வச்சு நல்லா 4-5 வாட்டிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மட்டன் எப்படி வாங்கணும்னு தெரியலன்னா, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த லைட் பிங்க் கலரில் இருக்கிற மட்டன் தான் ஃப்ரெஷ்ஷான மட்டன். இது போல் இருந்தால் வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், பிறகு 1/2 எலுமிச்சை சாறை புழிஞ்சு விட்டுருக்கேன். எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கையாலேயே தாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இப்போ சேர்க்குறதோடு சரிங்க, நான் குழம்புலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மட்டன் நுரையீரலை வந்து 10-15 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு ஊற விட்டுறலாம். ஃப்ரீசர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு ஊற விட்டுறலாம். அடுத்து மட்டன் நுரையீரல் செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் வேக விட போகிறோன்றதால குக்கர் நல்லா ஹீட்டான பிறகு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கூடவே இருக்கும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு தாளிப்புக்கு 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, அடுத்து 2-3 லவங்கம் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 1 பச்சை மிளகாவை 4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கடுத்து 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 பெரிய சைஸ் ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். 5-6 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா ஆனியன் லைட் ப்ரௌன் கலருக்கு வரும். இப்போ பார்த்தோம்னா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உப்பையும் மஞ்சள் தூளையும் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும், ஏன்னா ஏற்கனவே கறியிலையும் நம்ம சேர்த்துருக்கோன்றதால. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா மொத்தமும் பச்சை வாசம் போகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் நுரையீரலை இதோட சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. இந்த தண்ணி தாங்க மட்டன் நுரையீரலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தண்ணியும் நம்ம ஸ்கிட் பண்ணாமல் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எல்லா ஸ்பைசஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஆட்டு நுரையீரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் வறுவல் மாதிரி செய்ய போகிறேன்றதால. நீங்கள் குழம்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மட்டன் நுரையீரலுக்கு தேவையான உப்பு, காரம், கரம் மசாலா தூள்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1 வாட்டி செக் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடியை போட்டு நம்ம விசில் விட்டுறலாம். 6-7 விசில் விட போகிறேங்க நான். அப்போ தான் மட்டன் நுரையீரல் நல்லா சாஃப்டாக வெந்து வரோன்றதால். இப்போ பார்த்தோம்னா 6 விசில் விட்டுருக்கேன். மொத்த ப்ரெஷரும் போன பிறகு நம்ம மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா நுரையீரல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் தண்ணி இருக்குன்றதால நம்ம வறுவல் மாதிரி செய்ய போகிறோன்றதால ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி மொத்தமும் இறுகி போகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம். நம்ம டைட்டில்லையே சொல்லியிருப்போம், ஆட்டு நுரையீரல் மிளகு வறுவல்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு தேவையான மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம்.
அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருக்க போகிறேன். இந்த மாதிரி வதக்கிறதால கொத்தமல்லியோட டேஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா கிடைக்கும்ன்றதால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வேணாம் நினைக்கிறவங்க லாஸ்ட்டாக கூட கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கி விட்டுடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணி மொத்தமும் இறுகி போகட்டும். அதுக்கு 5-6 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும், ஆட்டு நுரையீரல்லேருந்து எண்ணெய் மொத்தமும் பிரிஞ்சு வந்துருச்சு, தண்ணி மொத்தமும் இறுகி போயிட்டு ஒரு சுக்கா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் நல்லா வறுவடணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட ஸ்டவ் மேலேயே வச்சு கலந்து விட்டுட்டுருக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலைன்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூளை இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்யும்போது ஆட்டு நுரையீரல் வறுவல்ன்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு சுக்கா பதத்துக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. இந்த ஆட்டு நுரையீரல் வறுவல் வந்து சூடான ரசம் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கோன்றதால ஜலதோஷம் இருமல் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட கொடுத்தோம்னா ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிட்ட பிறகு இது மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காக முடிகிற ஒரு ரெசிபின்னா இது இந்த ரெசிபியை சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.